ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பபுள் மீடியா. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மூவியோட வாய்ஸ் ஓவர். 2014 ரிலீஸ் ஆன த கெஸ்ட். இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட ஓபனிங் சீன்ல ஹீரோ ஓடி போயிட்டு இருக்கான், அதோட படத்தோட டைட்டில் போடுறாங்க. அவன் நேரா ஓடி போய் ஒரு வீட்டுல போய் நிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆன்டியை காட்டுறாங்க. அந்த ஆன்டியை பாத்தீங்கன்னா ரொம்பவே சோகமா இருக்காங்க. எதனால அவங்க சோகமா இருக்காங்க அப்படின்னா, ஆர்மில ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது அவங்களுடைய பையன் இறந்து போயிடுறான். அவங்க பையன் பேரு கலீப். சோ அவங்க பையன் இறந்து போனக்காக அந்த ஆன்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வேலைக்கு போறேன், உடம்ப நல்லா பாத்துக்க, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஆன்டி கவலையா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த வீட்டோட கதவை தட்டுறான். உடனே நம்ம ஆன்டி யாரு கதவை தட்டுறாங்க அப்படின்னு போய் கதவை திறந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க தானே மிஸ்டர் பீட்டர்சன் அப்படின்னு கேக்குறான். ஆமா தம்பி, நீ யாரு அப்படின்னு ஆன்டி கேக்குறாங்க. என்னோட பேரு டேவிட், எனக்கு உங்க பையன் கலீப நல்லா தெரியும், நானும் அவனும் ஆர்மில ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அதனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம், அதனால நான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆன்டி, அப்படியா, சரிப்பா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை உள்ள உட்கார வைக்கிறாங்க. என்னப்பா சாப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுங்க ஆண்டி போதும்னு ஹீரோ சொல்றான். உடனே நம்ம ஆன்டியும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறாங்க ஹீரோக்கு. அப்புறம் நம்ம ஆன்டி, எங்கிருந்து பாணி வர அப்படின்னு கேக்குறாங்க. நான் கொஞ்ச தூரம் வரைக்கும் பஸ்ல வந்தேன் ஆண்டி, அதுக்கப்புறம் நான் ஓடியே உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஓடியே வந்தியா, எப்படிப்பா இவ்வளவு தூரம் ஓடி வந்த அப்படின்னு நம்ம ஆன்டி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல ஆண்டி, எங்க ட்ரைனிங்ல இதெல்லாம் சகஜம் தான், ஆர்மில நாங்களாம் ஓடி பழகி போயிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்புறம் நம்ம ஆன்டி, சரி எதுக்குப்பா இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல நான் உங்களை பாக்குறதுக்குதான் ஆண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது உங்க பையன் இறந்த போது நான் இங்கதான் இருந்தேன், உங்க பையனோட கடைசி ஆசையா என்னுடைய ஃபேமிலியை நீ போய் பாக்கணும்னு சொன்னாரு, அது மட்டும் இல்லாம நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் சொன்னாரு, ஃபேமிலிய நான் ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு ஆன்டிகிட்ட சொல்றான். இதனால நம்ம ஆன்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி, ஒரு நிமிஷம் இருப்பா இந்த வந்துறேன் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் அழுது முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாருங்க ஆன்டி, இந்த போட்டோல இருக்கிறது நான் தான், உங்க பையன் பக்கத்துல நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு இவனுடைய போட்டோ காட்டுறான். அந்த போட்டோல உண்மையாவே நம்ம ஹீரோ வந்து ஆன்டியோட பையன் கலீப் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இதனால நம்ம ஆன்டி ஹீரோ ரொம்பவே நம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஆன்டியும் ஹீரோவும் ரொம்ப சகஜமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆன்டி ஹீரோ கேக்குறாங்க, என் பையன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சேப்பா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல ஆண்டி, வார் நடந்த போது எனக்கும் பயங்கரமா அடிபட்டுச்சு, நானும் கிரீவியஸ் இன்ஜுரி ஆயிட்டேன், சோ அதனால நான் வந்து ஆர்மி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்தேன், இப்பதான் நான் கொஞ்சம் சரியானேன், சோ சரியான உடனே உங்களை பாக்குறக்கா வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஆன்டி, சரிப்பா சரிப்பா நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, ஆன்டி நான் வந்து பாத்துறேன், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க, இல்லப்பா எனக்கு இன்னும் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் இருக்காரு, அவங்க எல்லாருமே உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சோ அதனால நீ இன்னைக்கு நைட் இங்கே தங்கிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, சரி ஆண்டி நீங்க சொல்ற மாதிரி நான் இங்கே தங்குறேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயும் ஹீரோ வந்து பாக்குறா. அப்ப நம்ம ஆன்டி, இவர் தான்ப்பா டேவிட், உன் அண்ணன் கூட இவர் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ, எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஆமா மேடம், உங்க அண்ணன் எனக்கு தெரியும், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றான். ஓ, நான் மேடமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு போயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோட தம்பி வரான். அவனுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப நல்லா அவன் கூட பழக ஆரம்பிச்சிடறான். ஹீரோவும் ஹீரோயின் தம்பி கூட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கடைசியா நைட்டு ஹீரோயின் கூட அப்பா வராரு. அவர் வந்துட்டு நம்ம ஆன்டி கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த பையன் யாருன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு வீட்டுல தங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, இந்த மாதிரி ஆர்மில இருந்து வரவங்க எல்லாம் சில சமயங்கள்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க, சோ நீ பாட்டுக்கு என்னை கேட்காம அவனை உள்ள தங்க வச்சிருக்க அப்படின்னு சண்டை போடுறாரு. அதுக்கு நம்ம ஆன்டி, உங்க பையன் மனதில பாதிக்கப்பட்டு வந்திருந்தா நீங்க அவனை வீட்டுல சேர்க்காம இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம அங்கிளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ வந்து பார்த்து, சரிப்பா இன்னைக்கு வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, நீ பார்ட்டில என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோயினோட தம்பிய நம்ம ஹீரோ ஸ்கூல்ல கொண்டு போய் டிரா பண்றாரு. அந்த சமயத்துல மூஞ்சி எல்லாம் அடிபட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி வராரு. என்னடா தம்பி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, சில பேர் என்கிட்ட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானுங்க, என்னை அடிக்கிறதே அவங்களுக்கு புலப்பா போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி வாடா யாருன்னு காட்டு என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினோட தம்பி, அந்த போறாங்க பாருங்க கார்ல, அந்த குரூப் தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் தம்பியோட அந்த காரை தொடர்ந்து போறாரு. போனா அது ஒரு பப்ல போய் நிக்குது. அந்த பப்ல அந்த பசங்க எல்லாம் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், அடுத்த ஒரு நிமிஷத்துல நீ உள்ளவான்னு சொல்லிட்டு போயிறாரு. அதே மாதிரி ஹீரோயின் தம்பியும் பப்புக்குள்ள போறான். தம்பி நான் இங்க இருக்கேன்டா, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் தம்பி வந்ததை அந்த பசங்க பாத்துறாங்க. பாத்துட்டு இவனை புடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அந்த பப்போட ஓனர் வந்து சொல்றான், ஸ்கூல் பசங்க எல்லாம் இதுக்குள்ள என்ட்ரி கிடையாது, சோ நீங்க இப்ப வெளியே போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க அந்த பசங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஐடி கட்டிட்டா உள்ள உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேக்குறான். உடனே பப் ஓனர் ஒண்ணும் சொல்லாம, சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ, என் தம்பிக்கு கொஞ்சம் கொக்க கோலா, எனக்கு நல்லா மிளகா போட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். எனது மிளகா போட்டா அப்படின்னு கேக்குறான். ஆமா மிளகா போட்டுதான், அப்படி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு மிளகா போட்ட ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வரான். அப்புறம் உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, அந்த உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா ஒரு குரூப், அவங்களும் என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாருக்குமே என் பேரை சொல்லி ட்ரிங்க்ஸ் குடிக்க கொடு அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் அந்த பசங்களுக்கு போய் ட்ரிங்க்ஸ் கொடுத்துறான். உடனே அந்த பசங்க ஹீரோ வந்து பார்த்து, நீ ட்ரிங்க் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் இப்ப ட்ரிங்க் குடிக்கிற மூட்ல இல்ல, சோ நீயே அதை குடின்னு சொல்லி ஹீரோ மூஞ்சிலே ஊத்திடானுங்க. இதனால கடுப்பான நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே போட்டு வெளுத்து வாங்கிறாரு. உடனே அந்த பப்போட உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நீ போலீஸ்க்கு கால் பண்ண அப்படின்னா நீ தாண்டா மாட்டுவ, ஸ்கூல் பசங்க எல்லாருமே இங்க கூப்பிட்டு நீ இல்லீகலா குடிக்க வச்சுக்கிட்டு இருக்க, அப்படி பண்ணா உன்னுடைய பப்போட லைசன்ஸே கேன்சல் ஆயிடும், சோ நீ இப்ப ரிப்போர்ட் பண்ணா தாராளமா ரிப்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதனால நம்ம பப்போட ஓனர் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம அமைதியா வந்துடுறான். உடனே ஹீரோவும் ஹீரோயின் கூட தம்பியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதனால ஹீரோயின் தம்பிக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. யாரியா நீ, எங்க இருந்தியா வந்திருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சின்னமா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு காரை ஓட்டிட்டு போறான். நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கூட அப்பா வராரு. அவர் எப்பொழுதுமே நைட் ஆனா கொஞ்சோண்டு ட்ரிங்க் சாப்பிடுவாரு. அப்போ நம்ம ஹீரோவையும் ட்ரிங்க் சாப்பிட கூப்பிடுறாரு. ஹீரோவும் அவரோட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட்ட, அதாவது தம்பி என்னோட பேங்க்ல நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக வேண்டியது, ஆனா என்னோட ஜூனியர் ஒருத்தன் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிட்டான், எனக்கு மேல போய் உட்காந்துட்டான், எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட் அவனுக்கு போயிருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என் பசங்களை எல்லாம் நான் வந்து கரையேத்தணும், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கா, பொண்ணை கட்டி கொடுக்கணும், பையனை நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ரொம்ப பிடிச்சு போனனால ஹீரோங்களோட ஃபேமிலி, நீ இங்கேயே எவ்வளவு நாள் வேணாலும் இருப்பா, உன் வேலை எப்ப முடியுதோ நீ அப்ப கிளம்பி போயிரு, எங்க பையனே எங்க கூட இருக்க மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சோ அதனால நீ இங்கே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா, ஓகே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அங்கேயே இருக்கான். அடுத்த நாள் நைட்டு நான் நைட் பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. போகும்போது ஹீரோவையும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோ, சரி வாங்க போவோம்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயிங்க பார்த்து, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், ஏன் என்னை வீட்டுல போட்டு விட போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ, இல்ல நான் சும்மா தான் கேட்டேன், அது உன்னுடைய பர்சனல் விஷயம், நான் அதுல தலையிடலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்காக போயிடுறா. ஹீரோவும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணோட முன்னாள் லவ்வர் வந்து அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோ அவனை போட்டு அடிச்சு விரட்டி விட்டுறான். இதனால அந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருது. நம்ம ஹீரோவோட அந்த பார்ட்டியை சந்தோஷமா என்ஜாய் பண்றா. அந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தனை நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ, உன்கிட்ட எதுவும் கன் இருக்கா, எனக்கு கன்னு வேணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், உனக்கு எதுக்கு கன்னு அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ, டே நான் சோல்ஜர்ரா, எனக்கு கன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம், சோ நீ எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவன், ஓகே உன்னுடைய நம்பரை கொடுத்துட்டு போ, எனக்கு ஒருத்தனை தெரியும், அவன்கிட்ட நான் உனக்கு கன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நம்பர்லாம் என்கிட்ட இல்ல, இந்தா இந்த செல்போனை தரேன், இதுல என்கிட்ட பேசுன்னு சொல்லி ஒரு சின்ன செல்போனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயிங்க கூட்டிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோ ரொம்ப டீசென்டா இருக்கிறத பாத்துட்டு ஹீரோயிங்க ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயிங் ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹால் ஜன்னல் பக்கம் வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ யாட்டு ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான்னு இவளுக்கு கேட்கல, ஆனா ஏதோ டென்ஷனா கோவமா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மட்டும் இவளுக்கு புரியுது. அப்புறம் யோசிக்கிறா, இவங்கிட்டதான் செல்போனே இல்லன்னு சொன்னானே, இப்ப செல்போன்ல பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி இவளுக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி, டேவிட் அப்படின்னு சொல்லி ஆர்மில யாரும் இருக்காங்களா அப்படின்னு பாருங்கன்னு சொல்றா. அவங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஆமா டேவிட் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோக்கு போன் பண்ணி, எப்ப நீ கேட்ட கன்னு ரெடியா இருக்கு, நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, அங்க நீ கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிடுறான். உடனே அந்த கன் செல்லர் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் இருக்க நிறைய கன்ஸை காட்டுறான். உனக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு இதுல இருக்க எல்லா கன்ஸுமே வேணும் அப்படின்னு சொல்றான்.
அதுக்காக இதுல இருக்க எல்லா கன்ஸுமே உனக்கு வேணும் அப்படின்னா நீ கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நான் பணம் கொடுக்க போறேன்னு உன்ட்ட சொல்லவே இல்லையே, உன்னை கொலை பண்ண போறேன், உன்னை கொலை பண்ணிட்டு இந்த கன்ஸ் ஃபுல்லா நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். இதனால டென்ஷன் ஆனா அந்த கன்ஸ் இல்ல, நம்ம ஹீரோவை பார்த்து கண்ணை நிட்டுறான். ஹீரோ அந்த கண்ணை பிடுங்கி கன்ஸ்லர ஒரே போடா போட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோங்களோட ஃப்ரெண்டு பயந்தடிச்சு ஓடுறான். நம்ம ஹீரோ அவனையும் அசால்ட்டா சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கான். ஹீரோயினோட லவ்வர் ஹீரோயினுக்கு போன் பண்ணி நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டான், அவனை யாரோ ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஹீரோயினோட லவ்வரை போலீஸ் விரட்டிட்டு வராங்க. அப்பாவே ஹீரோயின்கிட்ட போலீஸ் என்னை துரத்திட்டு வராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஹீரோயினுக்கு ஹீரோ மேல பயங்கரமா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா நைட்டு வீட்டுக்கு வராரு. அவர் வரும்போதே ரொம்ப சோகமா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ஹீரோயினோட அப்பாவை ஓவர்டேக் பண்ணி ஒருத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனார் பாத்தீங்களா, அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. அவரா, அவர் ரொம்ப நல்லா தானே இருந்தாரு, அவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா, அதான் எனக்கும் தெரியல, அவரும் இறந்துட்டாரு, அவருடைய மனைவியும் இறந்துட்டாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாரு, ஆனா அவர் இறந்தனால எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோயிங்கு ஹீரோ தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இதை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோ தன்னோட தம்பியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோட ரூம்குள்ள அவருக்கு தெரியாம வராங்க. வந்து அவனுடைய பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவோட செல்போனை எடுத்துறாங்க. இவங்களுடைய செல்போன்ல அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவருடைய ரூமுக்கு வராரு. வந்த உடனே யாரோ நம்ம ரூமுக்கு வந்துட்டு போன மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரூம் பக்கத்துல போய் காதை வச்சு பாக்குறாரு. ஆனா எந்த சத்தமும் இல்லாம நம்ம ஹீரோயின் யார்ட்டையும் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட லவ்வர் ஹீரோயினுக்கு போன் பண்றான், நம்ம ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு போலீஸ் என்னை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு நான் ஜெயில தான் இருக்கேன், நான் வெளியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நம்ம ஃப்ரெண்டு இறந்ததுக்கு சில எவிடன்ஸ் வந்து என் கார்ல இருக்கான், சோ நான் தான் அவனை கொலை பண்ணிருப்பனோ அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதனால ரொம்ப கடுப்பான நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை போய் பார்த்து கேக்குறாங்க, நீ தானே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்க, என் ஃப்ரெண்ட கொலை பண்ணதும் நீ தான், என் லவ்வரை அரெஸ்ட் பண்ண வச்சதும் நீ தான், எங்க அப்பாவோட பாச கொண்டதும் நீ தான், உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதை பத்தி கொஞ்சம் கூட பதட்டப்படாம, நான் எதையுமே செய்யலையே, எனக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க வந்துடுறாங்க. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இல்லப்பா, இவன் தான் எல்லாருமே கொலை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு இவன் மேலதான் சந்தேகமா இருக்கு, இப்பவே இவனோட ஐடியா வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, இந்த ஆர்மில எல்லாம் ஒரு டாலர் கொடுப்பாங்க பாத்தீங்களா, இங்க பாரு, இதுதான் என்னோட ஐடென்டி, வேற ஐடென்டி தான் என்கிட்ட இல்ல, எல்லாமே என்கிட்ட வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பா, நீ எந்த ஐடியும் காட்ட வேண்டாம், நீ ரொம்ப நல்லவன், எங்க குடும்பத்துக்காக நீ நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்க, என் பொண்ணு பேசினக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ சின்ன பொண்ணு ஏதோ தப்பா பேசிட்டா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அழுதுட்டே ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோட போன்ல இருந்து சில நம்பரை போட்டோ எடுத்தா பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் அந்த நம்பர்ஸுக்கு போன் பண்ணி பாக்குறா, அவளுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது நம்ம ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கான், அந்த டாக்டர் யாரு அப்படின்னா, ஃபேஸ அப்படியே வேற ஆள் மாதிரி சேஞ்ச் பண்ற டாக்டர், அவரு வேற ஒரு ஆளுக்கு அப்படியே செட் பண்ணி அவங்களுடைய ஃபேஸையே மாத்தக்கூடிய திறமை அந்த டாக்டர்கிட்ட இருக்கு. அந்த டாக்டருக்கு தான் நம்ம ஹீரோ அடிக்கடி போன் பண்ணி பேசிட்டே இருக்கான். அதனாலதான் அந்த துப்பாக்கி எல்லாம் அவன் இல்லீகலா வித்து பணம் சம்பாரிச்சிருக்கான். ஹீரோ யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த டாக்டரை ஹீரோக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அவன் தம்பிட்ட பேசிட்டே வரா. அப்புறம் அவளோட தம்பிய நேரா ஸ்கூல்ல போய் விட்டுட்டு அவ வேலைக்கு போயிடுறா. அப்போ ஹீரோயினோட தம்பி கிட்ட எப்பொழுதுமே சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, ஒரு குரூப், அதுல ஒரு பையன் அவன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் கிளாஸ்ல. இதனால கடுப்பான ஹீரோயினோட தம்பி அந்த பையனோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுறான். பதிலுக்கு அவனும் இவனை போட்டு அடிக்கிறான். ரொம்ப டென்ஷன் ஆன ஹீரோயினோட தம்பி ஒரு கட்டை எடுத்து அவன் மண்டையிலே அடிச்சிடறான். இதனால நம்ம ஸ்கூல்ல ஹீரோயினோட அம்மாவை ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு வரான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க பையன் பலமா அந்த பையனை போட்டு அடிச்சிருக்கான், சோ உங்க பையனை அந்த ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோட அம்மா எவ்வளவு சொல்லியுமே பிரின்சிபல் அதை கேக்குற மாதிரியே இல்ல. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தம்பி அடிச்ச பையன் ஒரு கே, அந்த பையன் என் தம்பிய செக்ஷுவல் விஷயத்துக்காக கூப்பிட்டு இருக்கான், அதுக்கு என் தம்பி வர முடியாதுன்னு சொல்லி அவனை அடிச்சிருக்கான்,
இதுதான் நடந்தது, நீங்க இதை விசாரிக்காம என் தம்பிக்கு எப்படி டிசி கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம பிரின்சிபல், என்னது அந்த பையன் கேவா, எங்களுக்கு எல்லாம் தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேயா இருக்க ஒருத்தன் வலுக்கட்டாயமா வேற ஒருத்தனை கூப்பிட்டு அவன் வரமாட்டேன்னு சொன்னா அப்படின்னா யார் அவனை கூப்பிட்டானோ அவனுக்கும் தண்டனை, யார் ஒழுங்கா விசாரிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கும் தண்டனை உண்டு. சோ உங்க ஸ்கூல் மேலையும் உங்க மேலையும் நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதனால அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ரொம்பவே பயந்து போய், எப்பா தம்பி இருப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, ஓகே சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். உடனே நம்ம பிரின்சிபல் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, நீ யாருப்பா, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இவங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட தம்பிய போய் ஹீரோ பாக்குறாரு. உனக்கு டிசி எல்லாம் கிடைக்காதுப்பா, நீ ஜாலியா நாளை இருந்து ஸ்கூலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இதனால நம்ம ஹீரோயின் தம்பிக்கு அவனுடைய ஒரிஜினல் அண்ணனோட இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் பிரதர் அப்படின்னு சொல்றான். தனியாவா, சரிவா பேசுவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோட தம்பி ஹீரோயின் இவகிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாலோ அத அப்படியே ஹீரோட்ட சொல்லிடுறான். இதை கேட்டு ஷாக் ஆன நம்ம ஹீரோ, இதெல்லாம் உன் அக்கா உங்ககிட்ட சொன்னாலாங்கிறான். ஆமா, என்னுடைய அக்கா தான் உன்னை பத்தி இவ்வளவு விஷயத்தையும் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணிருப்பேன், நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ, எங்க தம்பி நீ எவனை வேணாலும் கொலை பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். என்னுடைய அண்ணன் மாதிரிதான் நான் உன்னை பாக்குறேன், நான் யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்ல போறது இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறான். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயும் ஹீரோவை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே போலீஸ் ஒரு பெரிய குரூப்போட ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப நம்ம ஹீரோக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப நம்ம ஹீரோயோட அம்மா, நீ யாரு, உனக்கு என் பையனை தெரியவே தெரியாது, ஏன் போய் சொல்லி எங்க குடும்பத்தை ஏமாத்தின அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லம்மா இப்ப அந்த விஷயத்த என்னால சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய விஷயம், நான் இன்னும் நாள் வந்து உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன், இப்ப நான் எது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயோட அம்மா, இவன் இங்கேதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸ்ட கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயோட அம்மாவை கொலை பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோ தப்பிச்சு போகும்போது ஆப்போசிட்ல ஹீரோயின் கூட அப்பா கார்ல வந்துட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆட நம்ம ஹீரோ சீட் பெல்ட மாட்டிக்கிட்டு நேரா அந்த கார்ல போய் இவன் காரை வச்சு மோதிடுறான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்பாவை பார்த்து, சாரி என்ன மன்னிச்சுக்குங்க, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி அவரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டு தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஹீரோயிங்க காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போலீஸ் கிட்ட டேவிட் யாரு, அவன் ஏன் இந்த மாதிரி எல்லாரும் கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவன் பேரு டேவிடே கிடையாது, அவன் ஒரு சூப்பரான சோல்ஜர், அவன் சிறந்த சோல்ஜரா இருந்தாலுமே கூட அவனுக்கு சில சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கு, அதனால அவனை நாங்க மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்றாரு. அதாவது நம்ம வசூல் ராஜா MBBS மூவில ஒருத்தர் வீல் சேர்லயே உட்கார்ந்துருப்பாரு பாத்தீங்களா, அவரை வச்சு நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில நம்ம கமல் சார் கூட அவனை காப்பாத்துவாரு. சோ அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோவை இந்த படத்துல மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கோமா ஸ்டேஜ்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காரு. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு மூணு பேரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சிருக்காரு. ஹீரோ மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மூணு பேருமே எரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அது ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் போலீஸ் நினைச்சோம், ஆனா போஸ்ட்மார்ட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்கள கொலை பண்ணிட்டு எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. விசாரணை பண்ணும் போது நம்ம ஹீரோ அங்க இல்லாம தப்பிச்சு போயிட்டாரு. சோ அதனாலதான் நாங்க ஹீரோவை இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஆக்சுவலா நல்லவன் தான், ஆனா அவனுடைய ஐடென்டிட்டி யாருக்காச்சும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க எல்லாரையுமே அவன் கொன்றுவான், இதுதான் அவனுக்கு இருக்க மெடிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சனால ஹீரோயோட ஃபேமிலியும் நம்ம ஹீரோ கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. ஆக்சுவலா அது ஹீரோட தப்புன்னு சொல்ல முடியாது, ஹீரோக்கு இருக்க மெடிக்கல் டிசார்டரே அதுதான். ஹீரோயின் உடனே போலீஸ் கிட்ட என் தம்பியை காப்பாத்தணும்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயோட தம்பி ஸ்கூல்ல ஹாலோவின் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல செல்போன் அலோடு இல்லைன்னு சொல்லி ஹீரோயோட தம்பிய செல்போனை வாங்கி வச்சிடறாங்க. அப்போ நம்ம ஹீரோயோட தம்பிய தேடி ஹீரோ அங்க வந்துடுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோயும் ஸ்கூலுக்கு வந்துடா, ஹீரோயோட சேர்ந்து போலீஸ்காரங்களும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயோட தம்பியும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட வந்த போலீஸ்காரனையும் கொண்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்க சில பேரையும் கொண்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோயிங்கையும் ஹீரோயின் தம்பியும் கொல்றதுக்காக அவங்கள தேடிட்டே இருக்கான். கடைசியா நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறா. அந்த இடம் ஃபுல்லாமே வெறும் புகையா இருக்கு. ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ செத்துட்டானான்னு பாக்குறக்காக கிட்ட போறா, ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இல்ல. உடனே ஹீரோவை தேடுறா. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஹீரோயிங்க புடிச்சு கொலை பண்ண பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயிங்கோட தம்பி ஹீரோவை கத்திய வச்சு முதுகிலே குத்திடுறான். உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு ஹீரோயிங்கோட தம்பியை கொல்ல வரான். உடனே ஹீரோயிங்கோட தம்பி ஹீரோவோட நெஞ்சிலே கத்தி வச்சு குத்திடுறான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறான். விழுந்துட்டு ஹீரோயிங்கோட தம்பிட்ட சில விஷயங்கள் சொல்றான்.
என்னை கொலை பண்ணது சரியான விஷயம்தான், என்னை கொலை பண்ணதுக்காக நீ என்னைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தம்பியும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. அப்புறம் நம்ம போலீஸ் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க. அந்த சமயத்துல ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் ரொம்பவே நொண்டி நொண்டி அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறாரு. ஹீரோயின் அந்த ஃபயர் சர்வீஸ் மேனை உத்து பாக்குறா. அந்த ஃபயர் சர்வீஸ் மேன் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஹீரோ தான். ஆக்சுவலா இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தா இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பாக்கலாம். ஓகே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேற ஏதாச்சும் மூவி வாய்ஸ் ஓவர் போடணும் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் பப்ளிக் மீடியா.